ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6th டுவெல்த் வரைக்கும் விஜயநகர பேரரசு, இந்த விஜயநகர பேரரசில் இருக்கிற வினாக்களும் அவற்றிற்கான விடைகளும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், விஜயநகரத்தின் தோற்றம் பற்றி ஒரு மறக்கப்பட்டு போன பேரரசு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை, ராபர்ட் சீவல் தான் எழுதியிருக்காரு. கேள்வி 2, விஜயநகர பேரரசு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? விடை, கிபி 1336 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி தான் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. சில நேரம் வந்து வருடம் மட்டும் கேட்பாங்க, ஒரு சில நேரம் பார்க்கும்பொழுது டிஎன்பிஎஸ்லாம் மந்த்து கேட்பாங்க, டேட்டு கேட்பாங்க. அதனால் மந்த்து டேட்டு இயர் இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி 3, முக்கூடல் அரசன் என்ற பட்டப்பெயரை சூட்டி கொண்டவர் யார்? விடை, முதலாவது புக்கராயர் தான் முக்கூடல் அரசன். இந்த முக்கூடல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டு முதலாவது புக்கராய் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மறக்காது. கேள்வி 4, புக்கரால் போற்றப்பட்ட கவிஞர்கள் யார்? புக்கரால் போற்றப்பட்ட கவிஞர்கள் யார் அப்படின்னா, தெலுங்கு கவிஞர்கள் லக்ஷண்ணா சோமா, இவங்க ரெண்டு பேரும் தான் புக்கரால் போற்றப்பட்ட கவிஞர்கள். கேள்வி 5, விஜயநகர பேரரசை உண்மையில் நிறுவியதாக கருதப்படுவர் யார்? விடை, புக்கராயர். கேள்வி 6, இரண்டாவது அரிகரன் எழுதிய நூல்கள் எது? விடை, ராஜவியாசர் மற்றும் ராஜ வால்மீகி. இந்த ரெண்டு நூல்களுமே இரண்டாவது ஹரிஹரன் எழுதிய நூல்கள். கேள்வி 7, இரண்டாம் ஹரிஹரரை மக்கள் எவ்வாறு அழைத்தனர்? விடை, ராஜரிஷி அல்லது அரசு துறவி. ராஜரிஷி அப்படின்னாலும் அரசு துறவி அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த ராஜரிஷி அல்லது அரசு துறவி அப்படின்னு யார் அழைச்சாங்க அப்படின்னா, இரண்டாவது ஹரிஹரர் அப்படின்ற அரசரை அழைச்சாங்க. கேள்வி 8, இரண்டாவது ஹரிஹரருடைய குருவாக திகழ்ந்தவது யார்? விடை, காசு விலாச கிரியா சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ அறிஞர் தான் இரண்டாவது ஹரிஹரருடைய குரு. கேள்வி 9, இரண்டாம் ஹரிஹரரால் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? அதாவது இரண்டாம் ஹரிஹரர் யாரால் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னா, பாமினி சுல்தான் நிரோஷாவால் தோற்கடிக்கப்பட்டார். கேள்வி 10, முதலாவது தேவராயர் முட்டல் மீது நடத்திய போருக்கு என்ன பேர் அப்படின்னா, விடை, பொற்கல்லர் மகளிர் போர் அப்படின்னு அர்த்தம். கேள்வி 11, இரண்டாம் தேவராயர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விடை, இம்மாடி தேவராயர் என்றும் பிரௌதா தேவராயர் என்றும் அழைக்கப்பட்டார் இரண்டாவது தேவராயர். கேள்வி 12, இத்தாலிய பயணி நிக்கோலா காண்டி, பாரசீக பயணி அப்துல் ராசாக் போன்றோர் யாருடைய அவைக்கு வந்தனர்? விடை, இரண்டாவது தேவராயர். கேள்வி 13, இங்கிலாந்து அரசர் 8வது ஹென்றி சமகால அரசர் யார்? விடை, கிருஷ்ணதேவராயர். கேள்வி 14, தக்ஷிண சமுதீஸ்வரம் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை, கிருஷ்ணதேவராயர். கேள்வி 15, விஜயநகர ஆட்சியின் கடைசி கட்டம் எது? விடை, கிராமம். இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா, கவுடா. கேள்வி 16, அஷ்டதி கஜங்களில் தலை சிறந்தவர் யார்? அவருடைய நூல்கள் என்ன? விடை, அஷ்டதி கஜங்களில் தலை சிறந்தவர் யாருன்னா அல்லாசாணி பெத்தண்ணா. இந்த மாதிரியும் தனியாக கூட உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. இவர் இந்த அல்லாசாணி பெத்தண்ணா எழுதின நூல்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, மனுசரிதம், ஹரிகாந்த சம்சுகி, இந்த ரெண்டு நூல்களை இவர் எழுதியிருக்காரு. கேள்வி 17, ஆந்திர பிதாமகன் யார்? ஆந்திர பிதாமகன் அப்படின்னு சொல்லப்படுறவர் அல்லாசாணி பெத்தண்ணா. இந்த பட்டத்தை யார் கொடுத்தது அப்படின்னா, கிருஷ்ணதேவராயர் தான் கொடுத்தாரு. அல்லாசாணி பெத்தண்ணாக்கு ஆந்திர பிதாமகன் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, கிருஷ்ணதேவராயர் தான் கொடுத்துருக்காரு. கேள்வி 18, நந்தி திம்மண்ணா எழுதிய நூல்கள் எது? நந்தி திம்மண்ணா என்ன நூல்கள் எழுதியிருக்காருன்னா, பாரிஜாத பரிணயம், திரிசதலி தந்தகம், இந்த ரெண்டு நூல்களை எழுதியிருக்காரு. கேள்வி 19, துர்ஜதி எழுதிய நூல்கள் எது? துர்ஜதி எழுதிய நூல்கள் காலஹஸ்திய மகாத்மியம், ரெண்டு நூல்கள் எழுதியிருக்காரு துர்ஜதி. ரெண்டாவது வந்து காலஹஸ்தீஸ்வர சதகம். கேள்வி 20, கிருஷ்ணதேவராயரால் போற்றப்பட்டு அவருடைய அரியணையில் அமர செய்து கௌரவித்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, விடை, மாத்துவ முனிவரான வியாசராயர். கிருஷ்ணதேவராயர். கேள்வி 21,
கிருஷ்ணதேவராயர் நாகலாபுரம் என்ற நகரை யாருடைய நினைவாக நியமித்தார்? இது வந்து ஒரு முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க. விடை, தாய் நாகலாதேவி நினைவாக. கேள்வி 22, தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றிய மன்னன் யார்? விடை, இரண்டாவது வேங்கடா தான் மாத்துறாரு. எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிபி 1606 தான் மாத்துறாரு. கேள்வி 23, விஜயநகர ஆட்சியில் தொப்பூர் போர் எப்போது நடந்தது? அதில் கொல்லப்பட்டவர் யார்? விஜயநகர ஆட்சியில் தொப்பூர் போர் வந்து கிபி 1616 நடக்குது. இந்த போரில் யார் கொல்லப்பட்டது அப்படின்னா ஜக்கராயர் தான் வந்து கொல்லப்பட்டார் இந்த தொப்பூர் போரில். கேள்வி 24, ராயர்களின் கடைசி அரசர் யார்? ராயர்களின் கடைசி அரசர் மூன்றாவது ஸ்ரீரங்கர் தான் விடை. கேள்வி 25, தலைக்கோட்டை போரில் பங்கு பெற்றவர்கள் யார்? யாரெல்லாம் தலைக்கோட்டை போரில் பங்கு பெற்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது விடை வந்து சுல்தான்களுடைய கூட்டுப்படையில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது பிஜப்பூர்லேருந்து அலி அனிஷா கலந்துக்கிறாரு, பீடார்லேருந்து அலிபரிக்ஷா, கோல்கண்டாலேருந்து குதுப் ஷா, அகமது நகர்லேருந்து உசைன் நிஜாம் ஷா கலந்துக்கிறாங்க. அதே விஜயநகர கூட்டுப்படையிலேருந்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்கன்னு பார்க்கும் பொழுது வெங்கடாதிரி திருமலா கலந்துக்கிறாரு, அலியா ராமராயர் கலந்துக்கிறாங்க. இதில் ராமராயருடைய தலை தான் துண்டிக்கப்பட்டது. அப்போது விஜயநகர போரில் யாருடைய தலை வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது ராமராயருடைய தலை தான் துண்டிக்கப்பட்டது தலைக்கோட்டை போரில். கேள்வி 26, தலைக்கோட்டை போர் எப்பொழுது நடந்தது? விடை, 1565 ஜனவரி 25 நடக்குது. சில நேரம் வந்து வருடம் கேட்பாங்க, ஒரு சில நேரம் வந்து மாதம் நாலு எல்லாம் சேர்த்து கேட்பாங்க. கேள்வி 27, விஜயநகரத்தின் வாட்டர்லூ என அழைக்கப்படும் போர் எது? விடை வந்து தலைக்கோட்டை போர் தான் விஜயநகரத்துடைய வாட்டர்லூ போர் அப்படின்னு சொல்லப்படுது. கேள்வி 28, கிராம தலைவர் அல்லது நீதிபதி என்பவர் யார்? இதுக்கான பதில், கவுடா அல்லது பட்டேல் தான் கிராம தலைவர் அல்லது நீதிபதி அப்படின்னு விஜயநகர ஆட்சியில் சொல்லப்பட்டது. கேள்வி 29, விஜயநகர அரசின் இராணுவ நிர்வாகத்துறையுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இராணுவ தலைவருக்கு பேர் தண்டநாயக்கர், இராணுவத்துறைக்கு என்ன பேர் அப்படின்னா காந்தசாரா அப்படின்னு சொல்லிட்டு பேர். கேள்வி 30, விஜயநகர காலத்தின் முக்கிய சமஸ்கிருத நூல்கள் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுக்கான விடை, கங்காதேவியோட மதுரா விஜயம், அதே மாதிரி திருமாலம்மாவுடைய வரதாம்பிகை பரிணயம். தனித்தனியாக கூட கேட்பாங்க, மதுரா விஜயம் யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க, கங்காதேவி எழுதுனது, வரதாம்பிகை பரிணயம் எழுதுனது, திருமாலம்மா எழுதுனாங்க. 31வது கேள்வியிலேருந்து பார்க்க போகிறோம், இரண்டாவது தேவராயர் அவையில் இருந்த பெண் அறிஞர் யார்? விடை, சாரதா தான் இரண்டாவது தேவராவை அவையிலிருந்த பெண் அறிஞர். கேள்வி 32, நந்தி திம்மண்ணாவின் நூல் எது? விடை, இந்த நந்தி திம்மண்ணாவுக்கு மூக்கு திம்மண்ணா அப்படின்ன பேர் உண்டு. அப்போது நந்தி திம்மண்ணா அப்படின்னாலும் மூக்கு திம்மண்ணா அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த நந்தி திம்மண்ணா எழுதின நூல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பாரிஜாத பர்ணயம். கேள்வி 33, முதல் கன்னட கவியார் அவர் எழுதிய நூல்கள் எது? இதுக்கான பதில், மத்ரா என்பவர் தான் முதல் கன்னட கவி. இவர் என்ன நூல் எழுதியிருக்கார் அப்படின்னா 15வது தீர்த்தங்கரரான தர்மநாதருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு புராணமாக எழுதியிருக்காரு முதல் கன்னட கவி. இந்த ஒரு க்வெஸ்சன்லேயே ரெண்டு மூணு ஆன்சர் நமக்கு இருக்குது பாருங்கள். முதல் கன்னட கவி யார் அப்படின்னா மதுரா தான் முதல் கன்னட கவி. அதில் ஒரு க்வெஸ்சன் வருது, இவர் வந்து எந்த நூலை எழுதியிருக்கார் அப்படின்னா தர்மநாதருடைய வாழ்க்கை வரலாற்று ஒரு புராணமாக எழுதியிருக்கார். இந்த தர்மநாதர் யார் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்த 15வது தீர்த்தங்கரர். இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் இந்த ஒரு க்வெஸ்சன்லேருந்து நம்ம எடுத்திருக்காங்க, இதை வந்து டீப்பாக பார்த்துக்கோங்க. கேள்வி 34, பாம்பாட்டி கோயில் என அழைக்கப்படுகின்ற கோயில் எது? விடை, அம்பியில் இருக்கிற விருபாக்ஷர் கோயில் தான் பாம்பாட்டி கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாம்பாட்டி கோயில் யாருடைய நினைவாக கட்டப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது வித்யாரண்யருடைய நினைவாக தான் இந்த கோயிலை கட்டுறாங்க. இந்த பாம்பாட்டி கோயிலை கட்டது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது ஹரிஹரர் தான் கட்டுறாரு. இந்த இதில் இருந்தே கூட ஒரு மூணு க்வெஸ்சனை நம்ம எடுக்கலாம்.
கேள்வி 35. விஜயநகர ஆட்சி காலத்தில் தென்னிந்தியா எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை, தங்க ஊர்க்குருவி அப்படின்னு சொல்லி தென்னிந்தியா அழைக்கப்பட்டது. கேள்வி 36. சதாசிவராயர் யாரால் சிறையில் அடைக்கப்பட்டார்? விடை, அவருடைய மந்திரி ராமராயரால் அடைக்கப்பட்டார். கேள்வி 37. விஜயநகர பேரரசில் சிவசமுத்திரம், ரைச்சூர், வாரங்கல், ஒரிசா படையெடுப்பு எப்போ நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, விடை, சிவசமுத்திரம் படையெடுப்பு 1510 நடக்குது, ரெய்ச்சூர் படையெடுப்பு 1512 நடக்குது, வாரங்கல் ஒரிசா படையெடுப்பு 1523 நடக்குது. கேள்வி 38. விஜயநகர ஆட்சியில் பேரரசு எத்தனை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது? விடை, விஜயநகர ஆட்சியில் அவங்களுடைய பேரரசு 6 மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. இந்த மாகாணங்களை யார் பார்த்துக்கிறது அப்படின்னா, நாயப் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆளுநர்கள் தான் வந்து மாகாணங்களை நிர்வகிக்கிறாங்க. கேள்வி 39. கிராம நிர்வாகங்கள் யாரால் கண்காணிக்கப்பட்டது? விடை, மகாநாயக்காச்சாரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய மைய அரசு அதிகாரியால் தான் கிராமங்கள் நிர்வகிக்கப்பட்டது. கேள்வி 40. பெண் ஜோதிடர்கள், மல்யுத்த வீராங்கனைகள் போன்றோர் அரசவையில் இருந்தனர் என கூறியவர் யார்? விடை வந்து நியூனஸ் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 41. கோவில் கட்டுமான பணிக்கு உதாரணம் எது? விடை, அசர ராமசாமி மற்றும் விட்டலசாமி கோவில்கள். அதாவது விஜயநகர ஆட்சி காலத்தில் நிறைய கோயில்கள் கட்டிருந்தாங்க. அந்த கோயில் கட்டுமான பணிக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது அப்படின்றது அசர ராமசாமி மற்றும் விட்டலசாமி கோவில்கள். கேள்வி 42. விஜயநகரம் எப்பொழுது முழுமையாக வீழ்ச்சியடைந்தது? விஜயநகரம் தலைக்காட்டை போர் நடக்கும்பொழுது 1565 தலைக்கோட்டை போர் நடக்குது இல்லையா, அப்போவே வந்து வீழ்ச்சி அடைந்தது. ஆனால் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தது எப்பொழுது அப்படின்னு கேட்கும்பொழுது, கிபி 1614 தான் முழுமையாக வீழ்ச்சி அடைந்தது. கேள்வி 43. மனுசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? மனுசரிதம் அப்படிங்கிற நூலை எழுதினது அல்லாசானி பெத்தண்ணா. இவர் வந்து அஷ்டதி கஜங்களில் ஒருத்தர், கிருஷ்ணதேவராயருடைய அவையில் இருந்த அஷ்டதி கஜங்களில் ஒருத்தர் தான் இந்த அல்லாசானி பெத்தண்ணா. இவர் தான் மனுசரிதம் அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. கேள்வி 44. ஸ்ரீரங்கம் செப்பேடுகள் யாரை பற்றி கூறுகிறது? விடை, இரண்டாம் தேவராயரை பற்றி தான் ஸ்ரீரங்கம் செப்பேடுகள் சொல்லப்படுது. கேள்வி 45. விஜயநகர அரசர்கள் வெளியிட்டுள்ள நாணயங்கள் எதை பற்றி கூறுகிறது? விடை, விருதுகள் மற்றும் சாதனைகளை பற்றி சொல்லுது. கேள்வி 46. சங்கம மரபின் சிறந்த ஆட்சியாளர் யார்? விடை, இரண்டாம் தேவராயர் தான் சங்கம மரபின் சிறந்த ஆட்சியாளர். கேள்வி 47. சாலு வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? யார் சாலு வம்சத்தை தோற்றுவித்தது அப்படின்னா, சாலுவ நரசிம்மர் அவருடைய பேர்லேயே அந்த வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. கேள்வி 48. துளுவ மரபை தோற்றுவித்தவர் யார்? விடை வந்து வீர நரசிம்மர் தான் துளுவ மரபை தோற்றுவித்தவர். இதில் வர மிக சிறந்த ஆட்சியாளர் தான் கிருஷ்ணதேவராயர். கேள்வி 49. விஜயநகர ஆட்சியின் கடைசி அரசர் யார்? விடை, இரண்டாவது ஸ்ரீரங்கர் தான் விஜயநகர ஆட்சியுடைய கடைசி அரசர். கேள்வி 50. விஜயநகர ஆட்சியில் பல கிராமங்களை கொண்ட பிரிவுக்கு என்ன பெயர்? விடை, ஸ்தலம். கேள்வி 51. விஜயநகர ஆட்சியில் ஆளுநர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விஜயநகர ஆட்சி வந்து ஒவ்வொரு மாநிலம் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது இல்லையா, அப்போது மண்டலத்துக்கு ஆளுநர் இருந்தார். அந்த ஆளுநருக்கு பேர் மண்டலேஸ்வரர் அல்லது நாயக் என அழைக்கப்பட்டார். அப்போது விஜயநகர ஆட்சியில் ஆளுநர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா, மண்டலேஸ்வரர் அல்லது நாயக் என அழைக்கப்பட்டார். கேள்வி 52. இராணுவத்தில் உயர் அதிகாரிகளுக்கு என்ன பெயர்? விடை, நாயக் அல்லது பாளையக்காரர்கள். நாயக் அப்படின்னாலும் பாளையக்காரர்கள் அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். கேள்வி 53. இராணுவ உயர் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலங்களுக்கு என்ன பெயர்? விடை, அமரம். கேள்வி 54. செல்வந்தர்களின் வீடுகளில் பணி செய்த பணியாளர்களை பற்றி கூறியவர் யார்? விடை வந்து பயஸ் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 55. அடிமைகள் பற்றி தனது குறிப்புகளில் கூறியவர் யார்? விடை, நிக்கோலா காண்டி தான்
விஜயநகர பேரரசில் அடிமைகள் இருந்தாங்க அப்படின்ற குறிப்பை கொடுத்துருக்காரு. கேள்வி 57, மக்கள் அனைவரும் சமய சுதந்திரம் பெற்று திகழ்ந்தனர் என கூறியவர் யார்? விடை, பார்போசா தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 58, ஏராளமான பெண்கள் அரண்மனையில் பணிப்பெண்களாகவும் நாட்டிய மகளிராகவும் பல்லக்கு சுமப்பவர்களாகவும் இருந்தனர் என கூறியவர் யார்? விடை, நுனிஸ் தான் சொல்லியிருக்காரு. கேள்வி 59, விஜயநகர ஆட்சியில் தேவதாசி முறை இருந்தது என கூறியவர் யார்? விடை, பயஸ். கேள்வி 60, விஜயநகர ஆட்சியில் சதி வழக்கம் பெருமையாக இருந்தது என கூறியவர் யார்? விடை, நுனிஸ். இதே நுனிஸ் தான் விஜயநகர ஆட்சியில் பெண்கள் வந்து பல்லக்கு தூக்குறவங்களாக இருந்திருக்காங்க, இந்த மாதிரி வீட்டு வேலை செய்வங்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே நுனிஸ் தான் சதி வழக்கம் இருந்தது பெருமையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு. கேள்வி 61, விஜயநகர ஆட்சியில் முக்கிய தங்க நாணயம் எது? விடை, வராகன். கேள்வி 62, விஜயநகர ஆட்சியில் மலபார் கடற்கரையில் பல துறைமுகங்கள் இருந்தது, இவற்றில் முக்கியமானது எது? விடை, கண்ணனூர். கேள்வி 63, கிபி 1509 விஜயநகரத்தின் மீது ஜிஹாத் என்ற புனித போர் தொடங்கிய பாமினி சுல்தான் யார்? விடை, பாமினி சுல்தான் முகமது ஷா. கேள்வி 64, தெலுங்கு இலக்கியத்தின் அகஸ்டின் காலம் என யாருடைய காலத்தை கூறலாம்? விடை, கிருஷ்ணதேவராயர் காலம். கேள்வி 65, கிருஷ்ணதேவராயர் யாரை தனது வாரிசாக நியமித்தார்? விடை, அச்சுதராயர். கேள்வி 66, விஜயநகர கோவில் கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டியது? விடை, விட்டலசாமி கோவில். கேள்வி 67, விட்டலசாமி கோவில் திராவிட பாணி கூறுகள் நிறைந்தது என கூறியவர் யார்? விடை, பெர்கூசன். கேள்வி 68, இந்தோ சரசானி கலையின் தோற்றம் விஜயநகர கலையில் எப்போது ஏற்பட்டது? விடை, இரண்டாம் தேவராயர் காலத்தில். கேள்வி 69, இந்தோ சரசானி கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டியது? விடை, மதுரை திருமலை நாயக்கர் மஹால். கேள்வி 70, இரண்டாம் அரிஹரின் அமைச்சர் இருகப்ப தண்டநாதா எழுதிய நூல் எது? விடை, நானார்த்த ரத்னமாலா. நன்றி. கேள்வி 71, சீனாவிற்கு தூதுக்குழுவை அனுப்பிய விஜயநகர அரசர் யார்? விடை, முதலாவது புக்கர். கேள்வி 72, அப்துல் ரசாக் எப்போது இந்தியா வந்தார்? விடை, 1443. கேள்வி 73, நிக்கோலா காண்டி எப்போது இந்தியா வந்தார்? விடை, 1420. கேள்வி 74, கிருஷ்ணதேவராயர் நிறுவிய நகரம் எது? விடை, நாகலாதேவி. கேள்வி 75, விஜயநகர ஆட்சியில் சர்வம் மானியம் என்பது எது? விடை, கோவிலுக்கு நிலம் வழங்குதல். கேள்வி 76, வடகலை தென்கலை பிரிவிற்கு தலைவர் யார்? விடை, வடகலை பிரிவு தலைவர் வேதாந்த தேசிகர். தென்கலை பிரிவு தலைவர் மணவால மாமுனிவர். கேள்வி 77, மறைந்து போன பேரரசு என்ற நூலை எழுதியவர் யார்? விடை, ராபர்ட் சீவல். கேள்வி 78, மனுசரிதம் யாரை பற்றி கூறுகிறது? விடை, அல்லாசானி பெத்தண்ணா. கேள்வி 79, வைரத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற நகர் விஜயநகர் என கூறியவர் யார்? விடை, டொமிங்டோ பயஸ். கேள்வி 80, இந்திய பயணம் என்ற நூலை எழுதியவர் யார்? விடை, நெக்கிடின். கேள்வி 81, அப்துல் ரசாக் யார் காலத்தில் இந்தியா வந்தார்? விடை, இரண்டாம் தேவராயர் காலம்.